ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.3 டென்த்து சம் வந்து பார்க்கலாம். இது கொஷின் பார்த்தோன்னா பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு லண்டன் த்ரூ பிரிட்டிஷ் ஏர்லைன் இஸ் அப்ராக்சிமேட்லி 11 hours. ஓகேவா? ஸோ சென்னையிலேருந்து லண்டனுக்கு ட்ராவலிங் டைம் வந்து 11 hours அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த டைம் ஓகே த ஏர்ப்ளைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன் சண்டே 20:30 hours வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே. ஓகேவா? இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours அஹீட் ஆஃப் தட் லண்டன்ஸ் டைம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசியாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ லண்டனில் எப்போ வந்து இங்கே லேண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 23:30 இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் இதோட நம்ம வந்து என்ன பண்ணணும், 11 hours ஆட் பண்ணால் நமக்கு இங்கே எப்போ ரீச் ஆகுது அப்படின்னு கிடச்சிருமா? ஓகே, அதுவும் இல்லாமல் இது நம்ம மாட் 24 போனோமா 12 போனோமா, இங்கே 23:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 24 hours தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ 23:30 ப்ளஸ் 11 போட்டால் என்னாகும், 34 இங்கே 3, ஸோ 34.30 மாட் 24 இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். 34.30க்கு 24 போட்டோம்னா என்ன வரும், 1 time தான் வரும். ஸோ அப்போ 10:30 தான் வந்து ரிமைண்டர். ஸோ 10:30 மார்ட் 24 இதுதான் வந்து ரிமைண்டராக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டைமில் தான் ஆக்சுவலி வந்து லண்டனில் அவங்க வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஓகேவா? பட் ஆனால் அவங்க வந்து இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, எனக்கு கரெக்டாக போடணும் டைம். இப்போது இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சென்னை டைம். ஓகேவா? கொடுத்துருக்கிறது சென்னை டைம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கிறது வந்து சென்னை டைம் படி லண்டனில் 10:30 வந்து அவங்க லேண்ட் ஆவாங்க. பட் ஆனால் அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து லண்டன் டைமில் வேணும். ஸோ அந்த கன்வர்ஷன் மெத்தட் எப்படி, இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours அஹெட் டு தட் ஆஃப் லண்டன் டைம். ஸோ லண்டன் டைமை விட சென்னை டைம் வந்து எவ்வளோ, 4.5 hours வந்து அதிகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 5 AM வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இப்போ லண்டனில் 5:00 என்ன, சென்னையில் 4:30 hours வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ சென்னையில் 9:30. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம், இது வந்து லண்டன் டைம், இது வந்து சென்னை டைம். ஸோ அப்போ இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது சென்னை டைம். ஓகே, 10:30ன்றது சென்னை டைம். ஸோ அதை வச்சு எனக்கு லண்டன் டைம் எப்படி கிடைக்கும், 4:30 hours மைனஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், லண்டன் டைம் வேணும் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கிறது வந்து என்னது, 10:30 மைனஸ் 4.5 hours தானே லேகிங் ஆகுது. ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும், 6 கிடைக்குதா? ஸோ இந்த 6 AM தான் வந்து நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுதலாம், தேர் ஃபோர் த ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட் 6 AM அப்படின்ட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணி ஆன்சர் எழுதிடுறோம். ஓகேவா? புரியுதுங்களா இந்த சம்மை? சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.